வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் ஏற்கனவே சாதித்தவங்க சீனியர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு நேரத்தில் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க புதுசாக என்ட்ரி ஆகி அவங்க அந்த துறையில் ரொம்ப பெரிய ஆளாக வரம் வரும்போது எல்லோருடைய கவனமும் இவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். பொதுவாகவே இதுக்கப்புறம் நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்த மேல்மட்டத்தில் இருக்கவங்களோ ஏற்கனவே பிரபலமான அந்த சீனியர்ஸோ மூத்தவங்களோ இப்போ புதுசாக வந்தவங்களே எப்படி கவிழ்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது தமிழ்நாட்டோட தலையாய விஷயங்கள்லாம் ஒன்றாகத்தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு. இது சாதாரண ஒரு விஷயத்தில் ஒரு டீ கடையில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து ஐடிஸ் வரைக்குமே இந்த ஒரு பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த துறையில் யார் இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஃபேமஸ் ஆவாங்க. அவங்க ரேஞ்சுக்கு யாராவது வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அவங்கள அடுக்கிறது ஒடுக்கிறது போன்ற பல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுக்கு சினிமா துறையும் விதிவிலக்கு கிடையாது. சினிமாவில் இன்றைக்கி நாம் தலை நிமிர்ந்து பார்க்குற எத்தனையோ நடிகர் நடிகைகளுடைய காலகட்டத்தில் அவங்களுக்கு இணையாக ஒரு சில நடிகர்கள் வரும்போது அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் டாமினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இதில் நிறைய பேர் கூட்டு சதியாகவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவோட தூண்களாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சுருக்காங்க. 80களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்களாக இருந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுக்கு இணையாக ஒரு பிரபலமான நடிகர் ஒருவர் வளர்ந்து வந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க இரண்டு பேருமே இணைந்து அவரை ஒழிக்கிறதுக்காகனா கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரகசியம் தான் இப்போ வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மைக் மோகன் அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய ஞாபகத்துக்கும் வர்றது அவருடைய அந்த சுருட்ட முடி ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவருடைய க்ளீன் ஷேவ் பண்ண அந்த ஒரு ஃபேஸ் ஆகட்டும், அவர் கையில் ஒரு மைக் ஒரு கோட்டை ஒன்று போட்டிருப்பார், அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ஞாபகம் வரும். 1980களில் மோகன் அவர்களை யாராலையுமே மறக்க முடியாது. இன்றைக்கி இருக்க நம்மளுடைய முந்தைய தலைமுறையான நம்மளுடைய அம்மா அப்பா தலைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய நடிகராக வளம் வந்திருப்பார் மோகன் அவர்கள். குறிப்பாக இவருடைய பாடல்கள் எல்லாமே இன்றைக்கி வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கும். இளையராஜா மற்றும் எஸ்பிபி கூட்டணியில் வந்த நிறைய பாடல்கள் இவருடைய அந்த ஒரு முகத்துக்காகவே ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஏராளமான பாடல்களில் வந்துட்டு போயிருப்பார் மோகன் அவர்கள். நிறைய திரைப்படங்களில் இவர் பாடகராகவே வர்றதில் இவரை மைக் மோகன் அப்படின்னு எல்லோராலுமே அழைக்கப்படுறாரு. அன்றைய காலகட்டத்தில் 1980களில் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் தான் முன்னணி நடிகர் நடிகைகளாக வளம் வந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு இணையாக வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தான் இந்த மோகன் அவர்கள். இவரை விட அதிகமான படங்கள் இவருக்கு அதிகமாக ஓடியிருக்கு. இவங்க இரண்டு பேரையும் விட ரசிகர்கள் கூட்டமும் அதிகமாக இருந்திருக்கு. இதனால் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ரொம்பவே கடுப்பாகி போயிருந்திருக்காங்க. எப்படியாவது மோகன் அவர்களை ஒழிச்சே ஆகணும். ஏன்னா தொடர்ந்து மோகன் அவர்களுடைய எல்லா திரைப்படங்களுமே ஹிட் திரைப்படங்களாக தமிழ் சினிமாவில் அமைய ஆரம்பிச்சது. ரஜினிகாந்த் கமலஹாசன் திரைப்படங்களை விட மோகன் திரைப்படங்கள் அதிக நாட்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு, ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சிட்டு இருந்தார். எப்படியாவது இவரை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இரண்டு பேரும் இணைந்து நம்மளுடைய திரைப்படங்களில் இவரை துணை கதாபாத்திரமாக நடிக்க வச்சிட்டோன்னா இவருடைய புகழ் இறங்கிரும் அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளை மோகன் அவர்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ரஜினியோட திரைப்படத்தில் நடிக்க சொல்லி, கமலஹாசனோட திரைப்படத்தில் நடிக்க சொல்லி அவரை வற்புறுத்தியிருந்திருக்காங்க. ஆனால் நம்மால் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே நின்றுருந்திருக்காரு. நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓரளவுக்கு பீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்கனவே ராமராஜன் அவர்களை பார்த்து ரஜினிகாந்த் அவர்களே பயந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலமையில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இந்த இரண்டு பேருமே பயந்து போன ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோகன் அவர்கள் தான். இருந்தாலும் 80களில் தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்திட்டு திடீர்னு பட வாய்ப்புகள் குறைஞ்சதுனால உடல்நலக்குறைவினால மோகன் அவர்கள் சினிமா துறையை விட்டு வெளியே வந்துட்டார். என்ன தான் சினிமா துறையை விட்டு வெளியே வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டின ஒரே ஒரு நடிகர் மோகன் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க நிறைய பேரால் சொல்லப்பட்டு வராரு. அந்தளவுக்கு ஒரு திறமையான நடிகர் மோகன் அவர்களை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மோகனுடைய திரைப்படங்களாகட்டும் பாடல்களாகட்டும் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.